இறையேசுவில் அன்புக்குனிய சகோதர சகோதரிகளே, மிரியம் தொலைக்காட்சி அன்பினியர்களே, விமர்சனங்களை விவேகத்தோடு கையாள பழகிக் கொள்வோம் என்ற சிந்தனையில் சிந்திக்க உங்களை நான் இன்று அன்புடன் அழைக்கிறேன். விமர்சனங்கள் ஒரு மனிதன் இன்று எதிர்கொள்கின்ற ஒரு அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது. தன்னை பிடிக்கவில்லை என்றால் அவனை நீதிமன்றத்திற்கு இழுத்து விட வேண்டும், இல்லை என்றால் அவனை அவமானப்படுத்தி விட வேண்டும் என்று சிந்திக்கின்ற மனிதர்கள், செயல்படுகின்ற மனிதர்கள் இன்று சமூகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். என் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள், என்னோடு உடன் பயணிக்க முடியாதவர்கள் பல நேரங்களில் எனது வீழ்ச்சிக்கு குழிவெட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த உலகினுடைய யதார்த்தமான நடைமுறையாக இருக்கிறது. சென்னை மாநகரத்தில் ஒரு பிரபலமான ஒரு நீதிபதி ஒருவர் இருந்தார். அவர் உண்மைக்கு கட்டுப்பட்டு நீதியோடு பல காரியங்களை செய்கின்றவர். எந்த வழக்கு வந்தாலும் எதற்கும் பணம் பெற்றுக்கொள்ளாது நல்ல நிலையில் தீர்ப்பு சொல்கின்ற ஒரு மனிதர். ஒரு முறை அவர் ஒரு நீதிமன்றத்தில் வாதாடி முடித்த ஒரு வழக்குறிஞருக்கு தீர்ப்பு வழங்கிய பொழுது, அந்த தீர்ப்பை எதிர்பார்க்காத அந்த வழக்குறிஞர் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அவரை பற்றி தவறாக பேசியதோடு மட்டுமல்லாமல் ஊடகத்தில் தவறான கருத்தை பதிவு செய்கின்றார். மேலும் அவர் அமர்ந்திருந்த அந்த அலுவலகத்தில் சென்று அவரை அடிப்பதற்கும் அவரை கீழே தள்ளுவதற்கும் முயற்சி மேற்கொள்கிறார். அப்பொழுது அவரோடு உடனிருந்த ஒரு சில நண்பர்கள், நீங்கள் அந்த வழக்கறிஞர் மீது மான நஷ்டேடு வழக்கு தொடரலாமே, அவருக்கு நீங்கள் ஏதாவது கற்றுக் கொடுக்கலாமே என்று கேட்ட பொழுது அவர் இவ்வாறு சொன்னார், சூரியனை பார்த்து நாய் ஒன்று குறைத்து கொண்டே இருக்கிறது, அதை நினைத்து சூரியன் ஒளி கொடுக்க மறப்பதில்லை. அதேபோல் நம்மை பார்த்து விமர்சனம் செய்கின்ற மனிதர்களுக்கு நாம் தொடர்ந்து பதில் கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால் வாழ்வினது பல முக்கியமான பொழுதுகளை நாம் இழந்து விடுவோம். நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது என்ற மனநிலையோடு விமர்சனங்களை வேகத்தோடு நாம் கையாண்டோம் என்றால் நிச்சயமாக நாம் மகிழ்ச்சிக்குரியவர்களாக பல நல்லவற்றை செய்ய முடியும் என்பதை அவர் பதிவு செய்தார். ஆம் இனியவர்களே, இன்று மனிதர்களாகிய நாம் இந்த விமர்சனத்தை வேகத்தோடு கையாள்வதற்கான பக்குவத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எப்படியாவது கீழே தள்ளிவிடலாம் என சிந்திக்கின்ற மனிதர்கள் நம்மை அழிப்பதற்கு பல வடிவங்களில் முயற்சி எடுத்தாலும் நாம் உறுதியோடு விவேகத்தோடு நின்றோம் என்றால் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி கொள்ள முடியும். இறைமகன் இயேசுவின் உலக வாழ்வில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லா சூழலிலும் இறைமகன் இயேசுவை ஒழித்து கட்டுவதில் பல முன்முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர் போதித்த இடங்களுக்கெல்லாம் தங்களுடைய அடியாட்களை, இல்லை என்றால் தங்களுடைய சீடர்களை அனுப்பி பலவிதமான கேள்வி கணைகளை பல விதங்களில் தொடுத்தார்கள். ஆனால் இறைவன் இயேசு கிறிஸ்து சில சமயங்களில் விவேகத்தோடு அங்கிருந்து நடந்து சென்றார், சில சமயங்களில் பதில் கொடுத்தார், சில சமயங்களில் மௌனமாக இருந்தார். இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் வளர்ச்சி உறுவோம். நாம் வளர்ச்சி உற்றோம் என்றால், நாம் வேகத்தோடு இந்த விமர்சனங்களை எதிர்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்மை சார்ந்திருக்கின்ற சமூகம் வளர்ச்சி பெறும் என்பதைத்தான் இறைமகன் இயேசுவின் இந்த பயணப்பாதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த நாளில் நாம் எடுக்கின்ற முன் செயல்பாடாக இன்று காலையிலேயே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். யார் என்ன சொன்னாலும் நான் என் வாழ்வின் இலக்காக இன்று எதை வடிவமைத்திருக்கிறேனோ அதை நிறைவு செய்வதற்கு உழைத்திடுவேன் என்ற மனநிலையோடு நாம் பயணங்களை மேற்கொள்வோம். இறைவன் நம்மை வரைமுறையின்றி அன்பு செய்வதற்கு காத்திருப்பதை போன்று நாமும் வரைமுறை இல்லாமல் இந்த சமூகத்திற்கு ஏராளமான நல்லதை செய்வதற்கான முன்முயற்சிகளை தொடர்ந்து எடுத்திடுவோம். ஜெபம். உலகின் ஊற்றானவரே இறைவா, நீர் படைத்த இந்த உலகத்தை நாங்கள் இன்னும் பக்குவத்தோடு கையாள எங்களது தனி மனித நலன்களை முற்றிலுமாக இழந்துவிட்டு சமூக நலனுக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மைக்காக பாடுபட்டு உழைப்பதற்கும் அதற்காக எங்களது எல்லா இயல்புகளையும் தியாகம் செய்வதற்கும் நீரே கற்றுக் கொடுத்தருளும். உடனிருந்தமை வழிநடத்தி ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரிய மிரியம் டிவி நேயர்களே, மிரியம் தொலைக்காட்சி இந்த சமூகத்தில் செய்கின்ற பணிகள் ஏராளம். சாதாரண சாமானிய மக்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதில் இந்த தொலைக்காட்சி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. குக்கிராமங்களை இது தேடி செல்கிறது.
இது யாரும் கண்டிராத பகுதிகளை சமூகத்திற்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த தொலைக்காட்சியில் நானும் இணைந்து பணியாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையோடு உங்களை நான் தொடர்பு கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்களும் கண்டு மகிழுங்கள். உங்களது நேரிய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொலைக்காட்சி வளரவும் நான் வளர்ச்சி பெறவும் துணையாக இருக்கும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம், உரையாடுவோம். மிரியம் டிவியை காண தவறாதீர்கள். நன்றி.